எப்படி எனக்கு இந்த தாய்மார்கள் தந்தையர்கள் ஆலோசனை மையத்தை பற்றி தெரியுமென்றால், ஆஸ்பத்திரியிலிருந்து நான் வீட்டுக்கு செல்லும்போது எனக்கு ஒரு தகவல் படிவம் ஒன்றை தந்திருந்தார்கள். இப்படி ஒரு ஆலோசனை மையம், அதாவது நான் வசிக்கும் பகுதியிலே இருக்குதென்று. அப்படி நான் அந்த ஆலோசனை மையத்தை நாடினேன். என்னென்ன வழியில் எனக்கு தாய்மார்கள் தந்தையர்கள் ஆலோசனை மையம் உதவி செய்ததென்றால், அதாவது பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக, பிள்ளைக்கு எப்போது சாப்பாடு கொடுக்கலாம், என்ன மாதிரி பிள்ளையை பராமரிக்கலாம், பிள்ளைக்கு பற்றி எனக்கு முன்கூட்டியே சில தகவல்கள் அவர்கள் அறியத்தந்தார்கள். என்னுடைய மகனின் முதுகுப்புறத்தில் வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒரு மச்சமும் காணப்பட்டது. அந்த மச்சம் என்ன காரணத்துக்காக இருக்குது என்றெல்லாம் அவர்கிட்ட நான் விசாரித்தேன். அவர் வந்து ஒவ்வொரு முறையும் பிள்ளையை பார்க்க வரும்போது அந்த மச்சத்தை, அதாவது அந்த அடையாளத்தையும் கண்காணிப்பார். அது பிள்ளைக்கு மட்டுமில்லை, அதாவது தாய்மார்களுக்கும், அதாவது வந்து எனக்கு வந்து உடல் பயிற்சியில் என்னென்ன செய்யலாம்ன்றதையும் அறிந்துரைத்தார். இந்த தாய்மார்கள் தந்தையர்கள் ஆலோசனை மையம் வந்து இலவசமானது, எந்தவித கட்டணமும் அறவிடப்படாது. இங்கு வந்து கதைப்பது எல்லாம் இரகசியத்தன்மையை பாதுகாக்கப்படுகிறது. இந்த ஆலோசனை மையம் வந்து சிறு பிள்ளைகளிலிருந்து, அதாவது பிறந்த குழந்தைகளிலிருந்து பள்ளிக்கு போகும் குழந்தைகள் வரை, அதாவது பெற்றோர்கள் வந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். இது எப்போதும் திறந்திருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அவர்கள் மொழிபெயர்ப்பாளரையும் ஒழுங்கு பண்ணி தருவார்கள். நீங்களும் உங்கள் நகரில் உள்ள ஆலோசனை மையத்தை நாடுங்கள்.